தமிழ்நாட்டில் நேற்று ஆங்காங்கே பரவலாக மழை பெய்த நிலையில் காலை 5:30 வரை அதிகபட்சமாக ராணிப்பேட்டை புழலில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் மற்றும் எண்ணூரில் தலா 4.5 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பிரசித்தி பெற்ற உதகை படகு இல்லத்தை 7.5 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்க அரசு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் இன்னும் 15 நாட்களில் அதற்கான பணிகள் தொடங்கும் என்று நீர்வள மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஏரியை சீர்படுத்தும் அரசின் நடவடிக்கையை சுற்றுலா பயணிகள் வரவேற்றுள்ளனர். செஸ் கேண்டிடேட் பட்டம் வென்ற சிறுமிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையத்தைச் சேர்ந்த தங்கை சர்வானிகா இவர் செஸ் விளையாட்டில் மிக இளம் உமன் கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்றிருக்கிறார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான மாநில பூப்பந்தாட்ட போட்டியில் சென்னை சிஎஸ்ஐ ஜெசிமோசஸ் பள்ளி அணி முதலிடம் பிடித்தது. 16 அணிகள் கலந்து கொண்ட இத்தொடரின் இறுதிப் போட்டியில் மதுரை ஓசிபிஎம் அணியை 2-1 என்ற கணக்கில் ஜெசிமோசஸ் மாணவிகள் வென்றனர். குறைந்தபட்ச ஊதியம் வழங்க கோரி ஈரோடு மாவட்ட உள்ளாட்சித்துறை தூய்மை பணியாளர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் எம்பி சுப்ராயன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வில் தமிழர்கள் முற்காலத்தில் பயன்படுத்திய பானை ஓட்டிலான வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது பொழுதுபோக்கு மற்றும் அறிவுசார் விளையாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் உள்ள தனியார் பீர் தொழிற்சாலையில் காலாவதியான சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான பீர் பாட்டில்கள் அழிக்கப்பட்டன. பில்லாக்குப்பம் கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பீர் உற்பத்தி தொழிற்சாலை கடந்த 2017 மூடப்பட்டது. பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் ஆலை கழிவுகள் தொடர்ந்து வெளியேறி வருவதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக கூறியுள்ள பொதுமக்கள் ஆலை கழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் கோரியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.